ஹாய், வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, அதிகமாக தேவைப்படாது. இப்போ இது கூடவே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது வாசனை நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்கள் வேணும்னா மொத்தமாகவே நெய்யில் கூட செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நெய்யும் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம 2 குழந்தைகள் கட்டுற மாதிரி அளவு தான் இப்போ நான் சொல்கிறது. கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 7 போல் நான் முந்திரி எடுத்திருக்கேன், முந்திரி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இதெல்லாம் நல்லா கலர் மாறணும், கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்குன்றனால நான் விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க, இதெல்லாம் நல்லா வறுபடணும். இப்போ 1 பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் போதுங்க, சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவு வதங்குச்சுன்னா போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க, உடம்புக்கும் நல்லது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட நான் 2 பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கேரட் வந்து நல்லா வதங்கணும், நல்லா கிளறி விட்டுறலாம். சிம்மிலே வச்சு செஞ்சுக்கோங்க. நான் பூண்டு சேர்க்கலைங்க, எங்கள் வீட்டில் வந்து பூண்டு போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா 2 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. கேரட் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, 80% வதங்குச்சுன்னா போதும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இந்தளவு வதங்குச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து கேரட் ரெடி ஆனதுக்கப்புறம் ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம், நல்லா கிளறி விட்டுருங்க. என் வீட்டு அரிசி வேணும்னா கூட வடித்து நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ சாதத்தை இது கூட நான் சேர்த்துட்றேன். நான் சொன்ன மாதிரி கேரட் மட்டும் ரொம்ப வேக விட்டுறாதீங்க, 80% வெந்தால் போதும். இப்போ அப்படியே மெதுவாக கிளறிக்கோங்க, சாதம் வந்து உடஞ்சிராமல் மெதுவாக அப்படியே கிளறிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா கிளறிடுங்க. இப்போ இது கூட வந்து நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துருக்கணுங்க, நான் அவசரமாக செய்கிறதுல மறந்துட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க, சேர்த்துட்டு கிளறிடுங்க. நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வடித்தேன், ஆனால் வந்து அந்த காய்க்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளறி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. லைட்டாக கிளறிடலாம். சூப்பரான கேரட் சாதம் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ரித்துஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.